அண்டார்டிக் பனிக்கடல் கடந்த வாரத்தை விட அதிக அளவு உருகி இருப்பதாகவும் புவி வெப்பமயமாதல் அதிகரித்து வருவதை இது உணர்த்துவதாகவும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். அண்டார்டிக் பனிக்கடல் உருகி வருவதை செயற்கை கோள்கள் மூலம் விஞ்ஞானிகள் கண்காணித்து வருகின்றனர். அதன்படி அண்டார்டிகாவின் கடல் பனி அளவு குறித்து நேற்று வெளியிட்டுள்ள வருடாந்திர அறிக்கையில் 18 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு அண்டார்டிகா பனிக்கடல் உருகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 136,000 சதுர கிலோமீட்டர் அதிகம் என தேசிய பனி மற்றும் பனி தரவு மையம் தெரிவித்துள்ளது. அண்டார்டிகாவின் கடல் பனி அளவு தொடர்ந்து 2வது ஆண்டாக உருகியிருப்பதால் பூமியின் வெப்பநிலையை 1.5 டிகிரி செல்சியஸாக அதிகரிக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் இன்னும் சில வருடங்களில் சுனாமி உள்ளிட்ட பல்வேறு தவிர்க்க முடியாத இயற்கை பேரிடர் நிகழ்வுகள் பூமியில் ஏற்படும் எனவும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனா்.